இறந்தவர் படங்கள் சிரிக்குமா அழுவுமா என்கிற தலைப்பில் அடியின் ஆற்றிய உரையை கேட்ட அன்பர்களில் சிலர், நம்மை விட்டு நிரந்தரமாக பிரிந்துவிட்ட நம்முடைய இரத்த பந்த உறவுகளின் நினைவை போற்றும் வகையில் அவர்களது உருவ படங்களை நமது இல்லங்களில் வைத்து வழிபடுவதா கூடாதா என்கிற ஓர் ஐயத்தை எழுப்புகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நம்முடைய இரத்தபந்த உறவுகளினுடைய ஆத்மாக்கள் ஒருவேளை மீண்டும் மறுபிறப்பை தழுவியிருந்தால் அதை அறியாத நாம் அவர்களுக்கு செய்கிற வழிபாடு என்னவாகும் என்கிற மற்றொரு வினாவையும் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த இரண்டு வினாக்களுக்கும் எளிய முறையில் விளக்கங்கள் தர அடியேன் விரும்புகிறேன். இந்த பூமியில் பல்லாயிரம் ஆண்டுகளாக உயிரினங்கள் தோன்றுவதும் மறைவதுமான ஒரு சுழற்சி இடைவிடாது நடந்த வண்ணம் இருக்கிறது. காலையில் மலர்கிற ஒரு மலர் மாலையில் காய்ந்து விழுந்து விடுகிறது. அந்த மலருக்கான மரணம் அது. அந்த மலருக்கான வாழ்வு காலம் என்பது ஒரு பொழுது. அதுபோல ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால பொழுதில் அந்த சுழற்சி தொடர்ந்து இயங்குகிறது. இறப்பு என்று ஒன்று ஏற்பட்டு விட்டால் அவை எந்த நிலையிலும் இல்லாது போகும் என்பதுதான் அதனுடைய சூட்சம். அது எப்படி கட்டி காவந்து பண்ணி அந்த விஷயங்களை நாம் நீக்கமர நிறைந்திருக்கும் வகையில் எதை செய்தாலும் அது ஏதோ ஒரு வடிவங்களில் நம்மை விட்டு நழுவி கொண்டே இருக்கும். கெட்டியமாக பிடித்திருந்தாலும் கைகளிலிருந்து உதறிக்கொண்டே போகும். அது உடைமைகளாக இருந்தாலும் சரி, நினைவுகளாக இருந்தாலும் சரி. இந்த புகைப்படம் வைப்பதா வேண்டாமா என்கிற ஒரு விஷயத்திற்குள் போகிறதற்கு முன்பாக, இந்த புகைப்படம் என்கிற ஒரு விஞ்ஞான வளர்ச்சியால் வந்த அந்த கலை வடிவம் நமக்கு கிடைக்கப்பெற்று ஒரு 200 ஆண்டுகளுக்குள்ளாக இருக்கக்கூடும். இந்த 200 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சமூகங்களில் ஏற்பட்ட மரணங்களுக்கு என்ன செய்தார்கள்? இந்த புகைப்பட கலை வருவதற்கு முன்பாக ஃபோட்டோ எடுக்கிற ஒரு வாய்ப்பு இல்லாத காலங்களில் இவ்வாறு மறைந்தவர்களுடைய உருவப்படங்களை வைத்து வழிபடுகிற வழக்கம் இருந்ததா என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். அன்றைய காலங்களில் ஒரு மரணம் நிகழ்ந்துவிட்ட வீட்டில் மரணித்தவருடைய நினைவை தரக்கூடிய பெரும்பாலான விஷயங்களை அந்த சவ அடக்கத்தினுடைய அடுத்த 15 நாட்களுக்குள்ளாக அவற்றை அப்புறப்படுத்தி விடுவார்கள். படுத்திருந்த பாய் தலவாணியை சுருட்டி வெளியில் வைப்பது போல, படுத்த கட்டிலை கவுத்து போடுவது போல பல்வேறு சம்பிரதாயங்கள் நம்முடைய குடும்பங்களில் இருந்தன, இப்போதும் இருக்கிறது. ஏதேனும் ஒரு வடிவங்களில் அவர்களுடைய நினைவை தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இல்லத்தில் இருந்து விலக்கப்படக்கூடிய நிலை இருந்தது. ஆக நினைவுகளால் மட்டுமே அவர்கள் போற்றத்தக்க அளவில் இருந்தார்கள். உருவங்களாகவோ வடிவங்களாகவோ உபயோகப்படுத்திய பொருட்கள் வடிவிலேயோ அவர்களை நினைவுபடுத்துவதை சமூகங்கள் ஊக்கப்படுத்தவில்லை. ஏதேனும் ஒரு வகையில் அந்த ஆத்மா தன்னுடைய உடைமை என்றோ பொருள் என்றோ நாடி தேடி வந்துவிடக்கூடும். அதனால் அவற்றையெல்லாம் பேணி பாதுகாக்கக்கூடிய நிலை வேண்டான்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் ஓங்கி இருந்தது. ஆனாலும் நம்மோடு வாழ்ந்து நமக்கு முன்பாக விடைபெற்று சென்ற நம்முடைய முன்னோர்கள், நம் குடும்பத்து பெரியவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய ஆசீர்வாதம் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிற அந்த உயரிய சிந்தனை சிதையாமல் பார்த்து கொண்டார்கள். அதனுடைய ஒரு அர்த்தம் தான் மாதந்தோறும் அமாவாசை என்கிற நாளில் மறைந்தோரை எண்ணி விரதம் இருந்து வழிபாடு செய்து அன்னதானங்கள் மேற்கொண்டு பிற பறவை விலங்குகளுக்கு சமர்ப்பணம் செய்து
அன்றைய நாளை முன்னோருக்கான ஒரு நாளாக பல நூறு ஆண்டுகளாக நம்முடைய சமூகங்கள் போற்றுகின்றன. நினைவால் போற்று, மறந்து விடாதே. உன்னுடைய முன்னோர்களை என்றும் நினைவில் கொள், நன்றியோடு இரு, நினைத்து பார். நீ செல்வ செல்வாக்காக இருக்கிற, அவங்க தந்துட்டு போன ஆஸ்தி அந்தஸ்தில் வாழ்க்கை நடத்துகிற, அப்படின்னா அதை நினைத்து கொள். அவர்கள் தந்த கல்வியால் நீ உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாய் என்றால் அதை நினைத்து கொள். அவர்களால் நீ பெற்ற எந்த ஒரு ஞானத்திற்கும் நன்றி உடையவனாக இரு. சில வீடுகளில் பெரும் செல்வத்தை அழித்து ரோட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போயிருப்பான் முன்னோர்கள். குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர் தந்தை செய்திருப்பான். இருந்தாலும் அவனையும் நினைவு கொள்ளத்தக்க அளவில் தான் நம்முடைய தர்மங்கள் போதிக்குது. எப்படி வாழக்கூடாது என்பதற்கு ஒரு ஞானத்தை உன் தந்தை உனக்கு தந்திருக்கிறான். ஒரு வாழ்க்கையில் தோல்வியை தடுவதற்கான காரண காரியங்களை அவன் வாழ்க்கை காட்டி கொடுத்தது, அதை கற்றுக்கொண்டிருக்கிற, அதனால் அவனை நினைத்துக்கொள். உனக்கு முன்பாக பிறந்து உன்னை வழிகாட்டியாக இருந்து வழிநடத்தி உன் வாழ்வுக்கு பல வாய்ப்புகளை தந்து உனக்கு முன்பாக விடைபெற்ற அந்த முன்னோர்களுக்கு நீ இன்றைக்கும் மரியாதை செய்யக்கூடியவனாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அந்த பண்பாடு, அந்த பக்குவத்தை யாரும் குறைத்து விடவில்லை. ஆனால் அந்த நினைவை போற்றுகிற விதத்தில் காலம் நமக்கு விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டதுனால நம்ம விட்டு மறைந்து விட்டவர்களை நாம் நினைத்து கொள்வதற்கு ஒரு படம் வைத்து கொள்ளலாம்னு ஒரு பழக்கம் ஏற்படுது. அது புதிதாக ஏற்பட்ட ஒரு பழக்கம். ஒரு 200 ஆண்டுகள் அல்லது சற்றே கொஞ்சம் கூடுதலான ஆண்டுகளுக்குள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கலாம். அதன் பிறகு அந்த படம் இந்த வீட்டில் எவ்வாறு வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சில வாஸ்து லட்சணங்கள் ஏற்றப்படுகிறது. தென்முகமாக படங்களை வைக்க வேண்டும், தெற்கு முகம் பார்த்து வைப்பது தான் மரணித்தவர்களுக்கு லட்சணம், அதுக்கான சூட்சமங்கள் இன்னது அப்படின்னு அதை எடுத்து கூறப்படுகிறது. மறைந்தோர் என்பவர் இந்த பூமியில நிரந்தரமாக விலகிவிட்டார், அவ்வளவுதான். அவர் மறு நிலை என்பது கிடையாது. மறுபடியும் அதே ரத்தம் சதை உடலுமாக வைத்த பூமியிலேருந்து கலப்ப முடியாது. அது சிதைந்து அழிந்து மறைந்து விட்ட ஒன்று. அப்படியே கன்று கண்களுக்கு முன்பாக காணல் நீர் கலைந்தது போல கலைந்த ஒன்று, கலைந்த ஓவியம். அந்த உண்மை வந்து ஆழமாக நமக்கு பதிவதற்கு எல்லா வகையிலையும் நமக்கு முன்பாக பயணித்தவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நினைவுகளால் போற்றணும். ஒவ்வொரு மனிதனுடைய உருவங்களும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. உருவத்தில் இருக்கிற அந்த அணுக்கள் ஒவ்வொரு நாளும் பிறப்பு இறப்பு என்கிற சுழற்சியில் இருக்கிறது. போன மாதம் இருந்த தோற்றம் இந்த மாதம் இல்லை. தோற்றங்கள் மாறக்கூடியது. ஒரு கடந்த கால தோற்றம் ஒன்றை நாம் கட்டி காவந்து பண்ணுகிறோம், அந்த தோற்றத்தில் அவங்க இருக்க போவதில்லை. இல்லாத ஒன்றை இருப்பதாக எண்ணுகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த புகைப்படத்தில் நாம் அதையே கிட்டியமாக நிலைநிறுத்துகிற போது அதில் இருக்கிற ஒரு சிக்கல். உயிரும் உடலுமாக நம்மோடு உலாவுகிற அந்த இரத்த பந்த உறவுகள் அனுதினமும் அவர்கள் தோற்ற வளர்ச்சி மாறிக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் இந்த பக்கம் நிற வந்துட்டு, அந்த பக்கம் நிற வந்துட்டு, இங்கே சுருக்கம் வந்துட்டுன்னு கண்ணால் பார்த்துக்கிட்டே இருப்போம். வளர்ந்து கொண்டு இருக்கும், மாறிக்கொண்டு இருக்கும். நிற்காது நிகழ்கிற மாற்றங்களாக இருக்கும் அந்த உருவங்கள். ஆனால் புகைப்படம் என்பது நின்று போன ஒரு வடிவம், மாறாது வளராது, அப்படி நிற்கும். பழைய படம் அப்படின்னு ஆக்கிவிட்டோம். இந்த படங்கள் என்பது நம்முடைய மனோநிலையில் எதிரொலிக்க எதிரொலிக்க ரொம்ப ஒரு பழைய ஒரு தலைமுறை நம்ம கண்ணால் பார்க்காத முப்பாட்டனுடைய படம் என்றால் நமக்கு மனோரீதியான பாதிப்புகளுக்கு ஏற்படாது. ஏன்னா நம்ம அவர் இருக்கும்போது பார்க்கலை. மறைந்து விட்ட பிறகு புகைப்படமாகவே அவரை பார்த்தோம். அது எந்த காலகட்டத்துக்கும் அந்த புகைப்படமே சான்றாக நின்றுடும். நிஜத்தில் பார்த்து பழகிய அந்த உருவங்களை புகைப்படமாக பார்க்கிற போது ஒரு சிரிப்புல படம் எடுத்தால் சிரித்தபாடியே இருக்கும் 24 மணி நேரமும்.
என்ன உணர்வோ எந்த உணர்வோடையே இருக்கும். நாம் அழுகிற போது நிஜமாக இருக்கிற அந்த உயிரும் உடலுமாக இருந்த பொழுது இருந்த அந்த உறவுகள் நாம் அழுதால் அழுகும், படமான பிறகு அந்த காட்சி கிடைக்காது. ஒரு விதமான முரண்பாடான ஒரு அமைப்பு படங்கள் வழிபாட்டின் பொழுது ஏற்படும். நம்முடைய மன ஓட்டம் வந்து சுதந்திரமானது, மனம் எப்படி வேணாலும் இயங்கும். ஆனால் இப்படி இயங்குன்னு ஒரு கடிவாளத்தை காட்டுகிற விதமாக படத்தினுடைய நிலை உருவாக்கும். அது மன இயந்திரத்தில் ஒரு இரண்டு பல்சக்கரங்கள் சுத்துகிற போது அந்த பல்சக்கரங்கள் சிக்கி கொள்வது போல ஒரு சிக்கல் தரக்கூடியது. அனுதினமும் நம் இல்லத்தில் மறைந்தவருடைய படங்களை அனுதினமும் கண்களால் பார்க்க பார்க்க நம்ம அறியாமல் ஏதோ ஒரு நிமிடம் ஒரு மன அழுத்தத்தை தக்க வைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதெல்லாம் விரிவாக விளக்குவதற்கு முன்பாக நாம் என்ன சொல்கிறோம், மறைந்து விட்டவருக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய நன்றி கடன் என்பது நல்லொழுக்க வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவது. இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய பேரன், இன்னாருடைய பேத்தின்னு போற்றத்தக்க அளவில் சமூகம் போற்ற வேண்டும் என்பதல்ல, நம்முடைய மனசாட்சியே நம்மை மனங்குளிர போற்றுகிற அளவில் வாழ்கிற வாழ்வு தான் இது எல்லாத்துக்கும் பிரதானம். அனுதினமும் படம் வைத்து மாலையிட்டு தூபதீபங்கள் காட்டி, ஆனால் நாம் வாழ்கிற வாழ்க்கை அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு பொருந்தாததாக இருந்ததுன்னா அது பிரயோஜனம் இல்லையே. நம்முடைய மனமே நம்மை காரி துப்புமே, நம்மை கொண்டாடாதே என்புகிற ஒரு விஷயத்தை தான் படம் வைத்து வழிபடுவதை விட உயர்வான உன்னதமான வாழ்வு மேற்கொள்வது தான் சிறப்புன்னு எடுத்து சொல்லப்பட்டது. அடியனுடைய வாழ்வில் தாயாரை இழந்த காலத்தில் அவங்களுடைய படத்தை நான் வீட்டில் வைத்து வழிபாடு செய்திருக்கிறேன். ஆனால் அண்மையில் தந்தையாரை இழந்த பொழுது இல்லத்தில் தாய் தந்தை உள்ளிட்ட எந்த முன்னோர் படத்தையும் ஏற்கனவே நான் வழிபட்ட படங்களையும் எடுத்து இருட்டறையில் பாதுகாத்து விட்டேன். காரணம், எனக்கு நடைமுறையில் சில ஞான அனுபவம் ஏற்படுகிறதனுடைய விளைவாக படங்கள் வைத்து வழிபட வேண்டும் என்கிற கட்டாயத்துக்குள் நம்மை நெருக்கடி உருவாக்கி கொள்ள வேண்டியதில்லை. நினைவுகளால் நாம் நம் முன்னோரை போற்றுவதுதான் சிறப்பு அப்படின்னு அடியன் எடுத்த ஒரு முடிவு. நமக்கெல்லாம் மிக முன்னோடியாக இறந்து விட்ட உடம்பு மறுபடியும் உயிர் தெழக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்கிற ஒரு அதீத நம்பிக்கையோடு இருந்த ஒரு மார்க்கம் இருந்தது எகிப்தில். அந்த மார்க்கம் இன்னதுன்னு கூட வரலாற்றில் அறிய முடியல. அவர்கள் இறந்த அரச அரசிகள், அவர்கள் வளர்த்த உயிரினங்கள், பறவை, நாய், பூனை உட்பட பெரும் செல்வந்தர்கள், சாமானியர்கள், இவர்களெல்லாம் தங்கள் பாசத்துக்குரிய ஆசைக்குரிய அந்த உறவுகள் மறைவின் பொழுது அந்த உடலை மம்மீக்கள் என்று அழைக்கப்படும் பதப்படுத்தக்கூடிய ஒரு பக்குவ வடிவமாக மாற்றி பாதாள கல்லறைகளில் பாதுகாத்தாங்க. அந்த மம்மிக்களாக மாறிவிட்ட அந்த பிரேதங்கள் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் உணவாக தண்ணீராக தேவைப்படும்னு விலை உயர்ந்த செல்வ செல்வங்களெல்லாம் அது அருகிலே வைத்து, கனிரசம்லாம் பக்கத்தில் வச்சு, பல விலைமதிப்பற்ற சில தானிய வகைகள், உணவு வகைகள்லாம் அருகிலே பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க. திடீர்னு எழுந்தா பசிச்சா சாப்பிடணுமேங்கிற ஒரு நம்பிக்கை தான். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த பூமியில் இருந்தது. இன்றைக்கு நாம் ஒரு படம் தான் வச்சுக்கிறோம். அவங்க இறந்த உடலையே பாதுகாத்தாங்க. இறப்பு என்பது இந்த பூமியினுடைய முக்கியமான விதி. அது ஒன்ஸ் ஃபார் ஆல் எண்டு, அதுக்கப்புறம் அதில் செகண்ட் ஓப்பனிங் இல்லை. அதை வந்து அது மறைந்து போகும். அது மறைவதற்கு நாமும் விரைந்து உதவி செய்யணும். ஒரு மார்க்கத்தில் குறிப்பிடுவாங்க, மறைந்தவர் உடல் சூடு அடங்குவதற்கு முன்பாக அடக்கம் செய்து விடுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வேகமாக விரைவாக நாம் அடக்கம் செய்கிறோமோ அது
அந்த அளவுக்கு அந்த ஆத்மாவுக்கு நாம் செய்கிற உதவின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நுணுக்கங்கள் எல்லாம் இந்த மறைவில் பேணப்படுகிறது. ஆனால் மறைந்து விட்ட அந்த உடலையே நம்ம இழந்து விடக்கூடாதுங்கிற தவிப்பில் என்ன செய்கிறாங்க, பக்குவம் பண்ணாங்க. ஆனால் அப்படிப்பட்ட தத்துவ முறை, சித்தாந்த முறை கொண்ட அந்த மார்க்கம், அந்த ஒரு மத நிலை வந்து இந்த பூமியில் அடியோடு இல்லாமல் போய்விட்டது. அத்தகைய நூதனமான நம்பிக்கைகளை கொண்ட அந்த எகிப்து தேசத்தை பிற்காலத்தில் இஸ்லாமியர்கள் தங்கள் வசப்படுத்தினார்கள். இன்றைக்கு அந்த தேசத்தில் இஸ்லாம் மதம்தான் மேலோங்கி இருக்கிறது. அந்த பழைய கால நம்பிக்கைகள் காட்சி பொருட்களாக மாறிவிட்டது. ஆக மரணத்துக்கு பிறகான ஒரு விஷயமாக உள்ள பல விஷயங்களை கை கொண்டவர்களே அந்த இல்லாமல் போகும் சக்தியை ஏற்றுக்கொள்பவர்களாக மாறும்போது அவர்களும் அந்த இல்லாமையாக மாறுகிறார்கள் என்பதைத்தான் நாம் இதில் நுணுக்கமாக புரிந்து கொள்ளணும். இந்த புகைப்பட வடிவம் என்பது சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கு. இப்போ வந்து கணினியில் வடிவமைக்கப்பட்டு தத்ரூபமாக உயிரும் உடலுமாக காட்சி அளிக்கிற மாதிரி உருவங்களே செய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி விஞ்ஞானம் தந்துட்டு. அதனால் பல வீடுகளில் மறைந்துவிட்டு தங்களுடைய உறவுகளினுடைய நினைவுகளிலிருந்து விலக முடியாமல் போராடுகிறவர்கள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மறைந்துவிட்ட தாயை போல தந்தையை போல சிற்பம் அடிக்கிறாங்க. மிக பெரும் செலவு செய்து ஒரு விதமான ஃபைபரில் வந்து அச்சி அசலாக உயிர் பெற்று வந்தவர்களைப் போல சிற்ப வடிவத்தை உருவாக்குறாங்க. உருவாக்கி அவங்க இல்லை நிகழ்ச்சிகளில் காட்சிப்படுத்துகிறாங்க. மறைந்த எங்கள் அப்பா வந்துட்டார் பாருங்க கல்யாணத்துக்குன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த காட்சி வடிவமாக வைக்கப்பட்ட அந்த உருவங்களை அவங்க ஏதோ ஒரு வடிவத்தில் ஆராதனைகள் செய்யக்கூடும். ஆனால் எல்லாமே மாயையானது தான். மறைவு என்று வந்துவிட்டால் கைதொழுது வழி அனுப்பி விட வேண்டும். அதன் பிறகு நினைவுகள் தான் நம்மிடம் இருக்கும். அது எந்த வடிவத்தில் நாம் உருவகம் படுத்துகிற பொழுதும் ப்ளஸ்ஸிலிருந்து மைனஸ், மைனஸுக்கான ஆற்றலோடு அவைகள் அவற்றை சுழல வைக்கும். ஆக எதிர் சுழற்சியாக மாற வாய்ப்பு இருக்கு. ஓரளவுக்கு இந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு பயணம் செய்திருப்பீங்க, புரிந்து கொண்டிருப்பீங்க. இதற்கு மேலாக அடியன் சொல்வது, இது வந்து அவங்கவுங்களுடைய சென்டிமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டதுனால விரும்புகிறவர்கள் அதை வந்து தொடரத்தான் செய்வார்கள். யாரையும் இதை செய்யாதீங்கன்னு நம்ம சொல்லலை. அடியன் அவற்றை செய்வதில்லை. இந்த மரண தத்துவத்தில் மானுடர்கள் எரியூட்டுவது, மண்ணில் அடக்கம் செய்வது என்கிற இரு பிரதான வழிமுறைகள் இருக்கு. மேலும் சில வழிமுறைகள் இருக்கிறது. இருந்தால் கூட பெரிய சித்த புருஷர்கள், பெரும் நிலை அடைந்தவர்கள், அவர்களை வந்து சமாதி வைப்பது என்கிற ஒரு மரபு இருக்கு. அவர்கள் வந்து சமாதி நிலை, ஜீவ சமாதி, அவர்கள் வந்து தங்களுடைய ஆற்றலை உடலில் ஒடுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த உடல் அழிந்து போகாத வண்ணம் அவர்களுடைய தவம் அவற்றை பாதுகாக்கிறது. அதனால் நாம் அழிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர்களை ஒரு சமாதி அறையில் வைத்திருக்கிற பொழுது, உரிய காலம் வருகிற பொழுது அவர்களே அதன் வாயிலாக வெளியே வருவார்கள், உள் நுழைவார்கள் என்கிற தத்துவ முறைகள் யாருக்கு இது பொருந்தும் அப்படின்னா, மானுட பிறப்பெடுத்து வாழுகிற இந்த சிறு காலத்திலேயே ஒரு பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்தவர்களுக்கு இணையான தவத்தை அடைந்து ஒரு இந்த சூட்சமங்களை தன் கைப்பிடிக்குள் கட்டுப்படுத்துகிற வல்லமை கொண்ட பெரும் சித்த ஞானிகளுக்கு தான் அது பொருந்தும். சாமானியர்களுக்கு அது பொருந்தாது. அதனால் நம்ம நம்முடைய இரத்த பந்த உறவுகள் என்பவர்கள் நமக்கு அந்த படங்கள் நமக்கு துக்கத்தை போதிக்கக்கூடியவை, இழந்துட்டோமே என்கிற இயக்கத்தை தரக்கூடியவை. ஆனால் நாம் படங்களாக வைத்து வழிபடுகிற பெரும் சித்த மகான்களுடைய படங்கள் நமக்கு பார்க்கிற பொழுதெல்லாம் துக்கத்தை தராது.
அது ஒரு அசாத்தியமான நம்பிக்கையை, தைரியத்தை, மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதனால அந்த படங்கள் அனுமதிக்கக்கூடியது தான். ஆனாலும் நம்முடைய மனப்பயிற்சியில், நம்முடைய ஆத்ம பலம் அதிகரிக்கிற காலகட்டத்தில், நாம் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிற, நாம் தெய்வமாக வழிபடக்கூடிய எந்த ஒரு சித்த புருஷனுடைய படங்கள் இல்லாமலும் நம்முடைய நிலை மேலோங்க வாய்ப்பு உண்டு. இறுதி வரை படம் வைத்து தான் நம்ம குருவை வழிபடணுங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு பருவத்துக்கு அது உதவும். அதன் பிறகு மனம் எண்ணுகிற மாத்திரத்திலேயே உள்முகமாக காட்சி அளிக்கிற ஒரு அனுபவம் கிட்டுகிற பொழுது படங்கள் என்பது பழசாகிவிடும், ரெண்டாம் பட்சமாகிவிடும். ஒரு உயிர் பிரிந்து விடுகிறது. அந்த உடலுக்குள் வாசம் செய்த ஆத்மா மற்றொரு லோகத்தில் காத்திருக்கிறது. இது பிரபஞ்சத்தில் பூமி என்கிற உயிரினங்கள் வாழ்கிற ஒரு லோகம். உருவமாக வாழ்கிற இந்த உலகிலிருந்து உருவத்தை இழந்துவிட்ட ஆத்மாக்கள் மற்றொரு லோகத்தில் போய் குடியேறுகிறது. ஒரு தராசில ஒரு பக்கம் உருவம் உள்ளவர்கள், ஒரு பக்கம் அருவமாக ஆற்றல்கள் வாழ்கிறது. அங்கிருந்து அவைகள் கணக்கு பார்க்கப்பட்டு தங்களுடைய கர்ம வினை காரணமாக பிறப்பெடுக்கும் சூழல் வரும், வராமல் போகலாம். சில ஆத்மாக்கள் உடன் பிறந்துவிடும், சில ஆத்மாக்கள் அடுத்த பிறப்பு எடுக்க ஆயிரம் ஆண்டு காத்திருக்கலாம். செய்த நற்காரியங்களுக்கு உகந்தவாறு ஒரு உன்னத நிலையை அடைந்து ஒரு ஒளி நட்சத்திரமாக உழன்று தன்பால் அன்பு செலுத்தக்கூடிய, தன்னை நினைத்து கொண்டிருக்கிற, தன் வம்சாவளியைச் சேர்ந்த எண்ணற்ற தலைமுறைகளுக்கு தனது அருளை ஆசியை வாரி வழங்கியபடி நெடுங்காலம் இருந்துவிட்டு மற்றொரு புண்ணிய ஆத்மாவாக பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு எடுக்கலாம். அல்லது பிறப்பறுத்த நிலையில் ஒரு உயர்ந்த உன்னத நிலையை பெற்றும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தர்மம் என்ன போதிக்கிறது? உன்னோடு வாழ்ந்து மறைந்த ஆத்மாக்களுக்கு உன் காலம் வரை நீ அவர்களை நினைவு கூற வேண்டும். குறிப்பாக உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய மூத்தோர், உன் தாய் தந்தை, உன் தாத்தா பாட்டி என்கிற உனக்கு முன்பாக ஒரு ஏழு தலைமுறைகளை எந்த காலகட்டத்திலும் நீ நினைவில் கொண்டு நெஞ்சம் நிறைந்த நன்றியோடு அவர்களை நமஸ்கரிக்க வேண்டும். ஆண்டுக்கு 12 முறை அமாவாசை தோறும் அவர்கள் நினைவில் நீ இருக்க வேண்டும். இதுதானே போதித்திருக்கு. ஒரு ஆத்மா பிறப்பு எடுத்துதான் எடுக்கலையா நமக்கு தெரியாது. ஆனால் நன்றி செலுத்துகிற பண்பு உனக்கு நிரந்தரமானது. நீ செலுத்தி கொண்டே தான் இருக்கணும். அது என்ன நடந்தது, ஏது நடந்ததுங்கிறது உனக்கு அவசியம் இல்லை. இல்லை அவங்க வந்து அடுத்த பிறப்பு எடுத்துட்டாங்க, அவங்க பேர் அடிச்சிருங்க சார், இந்த வாட்டி அவங்களுக்கு பிண்டம் கொடுக்க வேண்டாம், நேத்தியா அவர் வந்து ஒரு நாயா பிறந்துட்டாருன்னு தந்தி வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நமக்கு தெரியாது. அந்த லோகத்துக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது ஒரு மாயா லோகம், நம்மால் அவற்றை அறிய முடியாது. அவர்கள் நம்மை அறிய முடியும். இப்போ கர்ம சிரத்தையாக ஒரு ஒரு உயர்ந்த மனிதர் தன்னுடைய மூதாதையர்களுக்கு அந்த நினைவை போற்றுகிறார். மாதந்தோறும் அமாவாசை அன்று திதி தர்ப்பணங்கள் செய்கிறார். அனுதின வழிபாட்டின் பொழுது நெஞ்சத்தில் வைத்து பூஜிக்கிறார். இவருடைய தாயோ தந்தையோ முன்னோரோ மறைந்து விட்டவர்கள் அந்த லோகத்துக்கு போய் 3வது வருஷம் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு பெண்ணாக பிறந்திருக்கிறாங்க. வேற ஒரு நாட்டில் ஒரு ஆணாக பிறந்திருக்கலாம், ஒரு திருநங்கையாக பிறந்திருக்கலாம். ஆனால் பிறப்பு அறியாதது இவர் செய்கிறார். நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கிறீங்க, அந்த வீட்டிலிருந்து இடம்பெயர்கிறீங்க. வீடு இடம்பெயர்வது மட்டுமில்லாமல் ஊரும் இடம்பெயர்ந்து விடுகிறீங்க. திருநெல்வேலியில் வசித்து கொண்டிருந்தவர் சென்னைக்கு இடம் மாறி விடுகிறார். திருநெல்வேலியில் தானே வசிக்கிறாரு நம்மளுடைய உறவினர்னு ஒருத்தர் கடிதம் எழுதுகிறார்.
திருநெல்வேலி திருநெல்வேலி முகவரிக்கு வந்த அந்த கடிதத்தை பார்த்த அந்த தபால்காரர் என்ன செய்கிறாரு, இவர் வந்து சென்னைக்கு முகவரி மாற்றம் கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த தபாலை வாங்கி சென்னைக்கு அனுப்பி வைக்கிறார். ஒரு துறையில் பணி செய்கிறாங்க, ஒரு துறையில் தாசில்தாராக இருக்கிறாரு. ஒரு வருஷம் கழித்து அவரை வந்து உணவு வழங்கல் நிர்வாகத்துறையில் வேற ஒரு அதிகாரியாக வேற ஒரு ஊரில் போடுறாங்க. இடம் மாறுதல்கள் இருக்குது. தாசில்தாராக இருந்தவருக்கு உள்ள பலாபலன்கள் அங்கு ஏதேனும் ஒரு சட்ட ரீதியான ஒரு வழக்கு வம்பில் சிக்கியிருக்கிறாரு. இப்போ தாசில்தார்லேருந்து அவர் வேற வட்ட வழங்கல் அதிகாரியாக மாறிட்டார். தாசில்தாராக இருந்தபோது இருந்த அந்த கேஸுக்கு வட்ட வழங்கல் அதிகாரியாக இருந்தாலும் வந்து பதில் சொல்லணும். தாசில்தாராக இருக்கிற போது ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கிறாரு. இப்போ டிரான்ஸ்ஃபரில் வேறு ஜாபுக்கு போயிட்டார், ப்ரொமோஷனுக்கு போயிட்டார். அவருடைய சாதனாவுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு சின்ன விருது கொடுக்கணும். இப்போ இருக்கிற தாசில்தார்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்குமா? கொடுக்காது. சாதித்த அவருக்கு உண்டானதை அவருக்கு கொடுக்கும். இந்த வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு இடம்பெயர்ந்தவர்களுக்குரிய தகவல் என்னவோ அது வந்து சேருது. ஒரு உழைத்து ஒன்றிலிருந்து ஓய்வு பெறுகிறார், ஓய்வூதியம்னு ஒன்று கொடுக்கப்படுது. அவர் மறைந்து போகிறார், அந்த ஓய்வூதியத்தில் பாதி அவர் மனைவிக்கு கொடுக்கப்படுது. இந்த ஓய்வூதியம் வாங்குவதற்குரிய உழைப்பை செய்தவர் அவர் தான். ஆனால் அந்த அம்மா அந்த ஆஃபீஸுக்கே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அரசாங்க சம்பளம் அந்த அம்மாவுக்கு வரும். ஒன்றினுடைய தொடர்ச்சி வடிவம் மாறும், வழிமுறைகள் மாறும், அந்த பலாபலன்கள் போய் சேருகிற இடத்திற்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். அது தகவலாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. தன் குடும்பத்தில் இருந்து மறைந்து விட்டவருக்காக இவர் செய்கிற அந்த நன்றி கடன், அந்த தர்ப்பணத்தினுடைய பலன், இவர் ஆப்பிரிக்காவில் பிறப்படுத்திருக்கிறார் இல்லையா, இந்த பலன் அந்த சூட்சம லோகத்தில் போய் சேருது. அப்பா, இந்த அமாவாசை அன்று இந்த இடத்துல சுந்தரமூர்த்தியாக பூமியில் அவதரித்து 3 ஆண்டுகளுக்கு மறைந்து இங்கே ஆத்மரூபமாக இருந்தாரே, அவருக்கு அவர் மகன் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். கணக்க பிள்ளை சொல்கிறார், இப்போ சுந்தரமூர்த்திக்கு ரீபர்த் போட்டு ஆப்பிரிக்காவில் போட்டிருக்கிறோம். அந்த ஆத்மா எந்த லோகத்தில் எந்த உயிரினமாக மறுபிறப்பு எடுத்திருந்தாலும் அந்த லோகத்துக்கான முகவரியில் அந்த பலன்கள் பாதுகாப்போடு மாற்றி அனுப்பி வைக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய சிலரை நாம் என்ன சொல்லுவோம், அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லுவோம். அவர்கள் உழைப்புக்கு மேலான ஒரு உயரத்தை அடைந்திருப்பாங்க. அது வியாபாரத்திலையா இருக்கலாம், அரசியல்லையா இருக்கலாம், கலைத்துறையில் இருக்கலாம். சிலருக்கு வந்து திடீர்னு லாட்ரி சீட்டு விழும், திடீர் செல்வங்கள் ஏற்படும், திடீர் செல்வாக்கு ஏற்படும். சாதாரணமான இருந்தவர் திடீர்னு முதலமைச்சர் ஆயிடுவார். திடீர்னு ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய அதிபதியாக வீட்டோட மாப்பிள்ளையாக மாறி மறுநாள் ஒரு நிறுவனத்தின் சிஇஓவாக அறிவிக்கப்படுவார். இப்படி சிலருடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் உடன் வந்துக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு வந்து சும்மா அவசரத்துக்குன்னு ஒருத்தட்ட 500 ரூபாய்க்கு வாங்கின இடங்க அது, இன்னைக்கு வந்து 54 கோடிக்கு விற்றுருக்காருங்க. இப்படி பலவிதமான வாழ்வியலில் வந்து நாம் புரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்கள் சில மனிதர்களுக்கு நேர்ந்துவிடும். அப்படியான அந்த திடீர் அதிர்ஷ்ட செல்வாக்குகள், அவர்கள் உழைப்புக்கு மேலாக அவர்களுக்கு கிடைக்கிற பல சௌரியங்களை மற்றவர்கள் ஆச்சரியத்தோடும் அதற்கான காரண காரியங்களை அறிய முடியாமலும் அவனுக்கு மட்டும் எப்படிப்பா அது நடந்ததுன்னு கடைசி வரை விடை தேடியபடியே இருப்பாங்க. அதெல்லாம் என்ன சூட்சமம்னா, அவர் போன ஜென்மாவில் விட்டு வந்த அந்த சந்ததியர்கள் தந்து அனுப்புகிற சீதனங்கள், அது பண்டமாற்று முறையில் அந்த லோகத்தில் கொடுக்கிற பூமியில் கொடுக்கிற அந்த எள்ளும் தண்ணியும் நினைவில் தரக்கூடிய அந்த நன்றி உணர்வுகளையும் அது பெரும் பலனாக மாறி
அவர்கள் மறுபிறப்பு எடுத்திருக்கிற நாற்காலிக்கு வந்து சேருது. அப்படி சேர சேர அவர்களுடைய வாழ்வு வந்து மற்றவர்களுடைய வாழ்விலிருந்து வளமாக இருக்கு. போன ஜென்மாவில் என்ன செஞ்சானோ புண்ணியம் செஞ்சிருப்பான் போல இருக்கு, ஒரு ராத்திரியில் வசந்துட்டானப்பா அப்படின்னு பேசிப்பாங்க. பேசுகிறவங்க யாருக்கும் போன ஜென்மாங்கிறது பார்த்தது கிடையாது, ஆனால் வழி வழியாக அந்த உண்மைகள் கடத்தப்படுகிறது, நம்பிக்கை தருகிறது. ஒரு ஆத்மா மறுபிறப்பில் மானுடனாக பிறக்கலை, ஒரு நாய்க்குட்டியாக பிறக்கிறது, ஒரு உயிரினமாக பிறக்கிறது. ஒரு தெருநாய்க்கு போட்ட 5 குட்டிகளில் ஒன்றாக ஒரு ஆத்மா பிறந்திருக்கிறது. அந்த ஆத்மாவுக்கு பேர் செல்வராஜ்னு வச்சுக்கோங்க. பூமியில் செல்வராஜாக வாழ்ந்தவர் மறைந்து மறுபிறப்பு எடுக்கிற பொழுது ஒரு திருநாயினுடைய 5 குட்டிகளில் ஒன்றாக பிறக்கிறார். ஆனால் அவர் விட்டுட்டு வந்த அந்த அவருடைய சந்ததியர்கள் அவர்களுக்கு 18 ஆண்டுகளாக கர்ம சிரத்தையாக நன்றி கடன் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தர்ப்பண சடங்குகளை தொடர்ச்சியாக செஞ்சிருக்கிறாங்க. 18 ஆண்டுகள் சூட்சம லோகத்தில் வாழ்ந்த அந்த ஆத்மாவுக்கு பிறப்பு வழங்கப்பட்டிருக்கு, ஒரு நாய்க்குட்டி. ஆனாலும் இந்த சந்ததியர்கள் தந்த அந்த சீதனம் இருக்க அது மிகுதியாக இருக்கு. ஒரு திருநாய்க்கு பிறந்த அந்த 5 குட்டிகளில் ஒரு குட்டி மழை பெய்யுது, ஒரு வீட்டு சாரல்ல நின்று வீல் வீல் வீல்னு கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பக்கமாக ஒரு செல்வ சீமாட்டி காரில் வர, அவளுக்கு குழந்தை இல்லை. எங்க கொஞ்சம் காரை நிறுத்துங்க, மலையில் அந்த குட்டியை கஷ்டப்படுத்து பாருங்க, கொஞ்சம் இருங்க அப்படின்னு ஒரு 2000 ரூபா டவலில் அந்த குட்டியை அப்படியே தூக்கி சுற்றி மழை தண்ணியை தொடச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். ஒரு நாயாக பிறப்பெடுத்து ஏராள சிரமங்களை அணிந்து ரோட்டில் போகிறவனுடைய கல்லடி பட்டு கஷ்டப்பட்டு சித்திரவதைகள் அடைந்து வாழ்ந்து மடிகிற ஜீவன்கள் உண்டு. அதில் சில செல்வ சீமாட்டி வீட்டில் போய் பவுசாக பவனி வருகிற வாழ்வை பெறுவதும் உண்டு. அந்த வீட்டுக்கு வர விருந்தினர்கள் கேட்பாங்க, என்னங்க இது நாங்கள் ஒரு வாட்டி ரோட்டில் போகும்போது மலையில் ஒதுங்கி கத்துனுச்சிங்க பாவமாருதுன்னு தூக்கிட்டு வந்தோம், அதுக்கு வந்து செல்வான்னு நாங்கள் இப்போ பேர் வச்சுருக்குறோம், ஆனால் என் வீட்டுக்கார் ராஜுன்னு கூப்பிடுவார். இவருடைய முன்ஜென்மா பேர் செல்வராஜ். ராஜு இங்கே வா அப்படின்னு இவர் வாலாட்டிக்கிட்டு போவார். ரொம்ப சமத்துங்க, ரொம்ப பாசமாக வளர்ப்பாங்க. அதுக்கு சிப்பந்திகள் நியமித்து அதை அனுதினமும் குளிப்பாட்டி ஆராதனை பண்ணி ஓஹோன்னு வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்படி ஒரு சிறப்பை தன்னுடைய மூதாதையர் ஒரு நாய்க்குட்டியாக பிறந்திருப்பார் இவருக்கு தெரியாது. ஆனால் அந்த மூதாதையர் தன்னுடைய தாயோ தாத்தாவோ தந்து விட்டு போன அந்த சொத்து இருக்க ஒரு வீடு வாங்கி கொடுத்துருப்பார். அந்த வீட்டிலேருந்து ஒரு வருவாயை அவருடைய சந்ததியினர்கள் அனுபவிப்பாங்க. நம்ம அப்பா கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு போனார், நம்ம காலம் தள்ளுறோன்னு நினச்சி பார்க்குறான். அந்த காசுலேருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு அவர் நினைவை போற்றுறான். அப்பா இல்லை, ஆனால் அப்பாவால் அந்த பலன் காலங்காலத்துக்கும் வருது, ஆனால் அவர் இல்லை. மகன் கைமாறு செய்கிறான், நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறான். எங்கோ ஆத்மரூபமாக இருந்து மறுபிறப்படுத்த அவருக்கு இது போய் கைமாறு செய்யுது. இது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். இது ரொம்ப எளிமைப்படுத்தி அடியன் கூற முற்படுறதுனால சாதாரண உதாரணங்களை கோத்து சொல்ல வேண்டியிருக்கு. இதை முழுக்க பரிபாஷையாக பேசுனா புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று மற்றொன்றாக மாறும், இதுதான் இந்த பிரபஞ்ச விதிகளில் ஒன்று. ஒரு ஆற்றல் மறு ஆற்றலாக வடிவம் எடுக்கும். எதுவாக செய்தாலும் எதுவும் மற்றொன்றாக வந்துவிடும். அவர் இறந்து விட்டார், இப்போ அவர் இருந்து அவரை நினச்சா என்ன, போனா என்ன, அவருக்கு செஞ்சா என்ன, வந்தா என்னன்னு நினைக்கிறான் ஒருத்தர். அந்த சந்ததிக்கு காரணமான அந்த முன்னோர் மறுபிறப்பு எடுத்து படாத பாடுபடுவார். ஒரு சிறைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த சிறையில் பெரும் குடும்பம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான ஒரு பிறப்பு எடுத்திருந்தால் கூட அவருடைய சந்ததியர்கள் எங்கோ ஒரு இடத்துல நினைச்சாங்கன்னா அந்த துர்பாக்கியமான வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கும். அங்கே ஒருத்தன் ஒரு இட்லியை தனியாக கொண்டாந்து கொடுப்பான். இப்படி நிறைய நுணுக்கங்கள் இருக்கிறது.
காரணம் இல்லாமல் எதுவும் எங்கும் நிகழ்வது இல்லை. அதனால நம்முடைய உறவில் மறைந்து விட்ட அந்த ஆத்மாக்கள் இந்நேரம் வேற ஒரு பிறப்பு எடுத்திருப்பாங்க. இனி மாதம் மாதம் நம்ம இந்த எள்ளு தண்ணியை கொடுக்கணும்னு என்ன சட்டம் இருக்குது? போதும் போதும் கொடுத்த வரைக்கும் நம்மளுக்கே இங்கே அரையும் குறையுமா இருக்குது, இது வேறையா அப்படின்னு நினைப்பார் இருந்தால் அந்த நினைப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த நினைவுகளை இந்த சம்பிரதாயங்களை செய்வதற்கு அமாவாசை தோறும் அதுக்கு ஒரு நியமனிஷ்டியான ஒருத்தரை சந்தித்து ஒரு பெரும் செலவு பண்ணி தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. ஒரு எளிய வடிவத்தை நீங்களே செய்யலாம், ஆத்மார்த்தமாக செய்கிறது தானே. உங்கள் வீட்டு முன்னோர்களை நினைத்து நீங்கள் ஒரு பொழுது விரதம் இருந்து சுத்தபத்தமாக ஒரு படையல் செய்து அதை வந்து அன்றைய தினம் காக்கைக்கு இட்டு நீங்கள் வந்து எள்ளு தண்ணி விட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணிக்க வேண்டியது தான். அந்த ஒரு கணம் நினைக்கிறதே போதும், நினைப்பு தான் எல்லாவற்றுக்கும் காரணம். இந்த ஒரு தெய்வீகத்தில் பேசுகிற பொழுது எல்லாவற்றுக்கும் முதலானது என்ன? தெய்வத்தை நினைக்கிறது. ரிஷிகள் நினைத்தா மாத்திரத்தில் ஒரு பெண்ணை நினைக்கிறான், அந்த பெண் கர்ப்பவதி ஆயிடுறான், எச்சில் பட்டு விடுகிறது. ஒரு பெண் ஒருவனை ஒரு ஆணை பார்த்த மாத்திரத்தில் லட்சணமாக இருக்கானே நினைச்சா எச்சில் அடைந்து விடுகிறது. நினைப்பு போதும், அதுக்கு மேலே வேண்டாம். மறைந்த முன்னோர்கள் நாம் இந்த வாழ்வு பெற்றிருப்பதற்கு காரணமானவர்களை நம்முடைய தர்ம நெறி என்ன சொல்லி கொடுக்குது? நினைத்து கொள்ளுன்னு தான் சொல்லுது. நீ அவங்கள நினைச்சிக்க, அவங்க இன்றைக்கு ஆத்மரூபமாக எங்கோ இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் என்று நம்பு, நினைத்துக்கொள், நன்றி செலுத்து, இவ்வளவுதான். அப்படி நீ நினைக்க நினைக்க அவங்க அகம் மகிழ்கிறது. அவர்கள் ஆத்மாவாக இருந்தாலோ மறு ஜென்மத்தில் மற்றொரு உயிரினமாக பிறந்திருந்தாலோ இதை நிர்வாகம் பண்ணுகிற ஒரு பிரபஞ்ச நிர்வாகம் எப்படி மகிழுதுன்னா, அற்புதமான சந்ததிகள் இந்த பூமியில் அவன் தந்துவிட்டு வந்திருக்கிறான். நன்றி மறவாத உறவுகள் அவன் அனுதினமும் நினைக்கிறான்ப்பா. அந்த நினைப்பினுடைய வலிமை இவனை ஆசீர்வாதமாக மாறி போய் சேருது. ஆக அன்பர்களினுடைய இந்த இரண்டு பிரதான வினாக்களுக்கும் எளியவன் ஒரு எளிய வடிவில் விளக்கம் வழங்கியிருப்பேன்னு நம்புகிறேன். நன்றி.